நீங்க உங்களோட நாய்களை வந்து நீங்க வீசாதீங்க, ஆபரேஷன் பண்ணுங்க, நாங்க பண்ணி தரோம். சரியா? நான் பண்ணி தரேன். இங்க வேலை கேமரா உண்டு, நான் ஆபரேஷன் பண்ணி தரேன். நாய்களை வளர்க்கறதுக்கே இப்படி தட சொல்றீங்க? நான் நேத்து போ பண்ணுங்க, நீங்க குட்டியலை வீசாதீங்க. இந்த தாஸ்மார்ல போய் பாருங்க, குளாய் கணத்துல அசுரவேலா பாரி மெல்லாம் சபிக்குவாங்க எல்லாம் பேச்சுலாம் மேடம். அது நான் தூக்கம் பல ஹிட் வந்து இந்த மனுஷுக்கு மனிதனை கேட்டு தான் காப்பாத்துறோம். பைக்ல போய் ஆக்சிடென்ட் பட்டு மண்டை உடல் வெளாக ஓனே அப்படி மாமா ஏட்ட கியூவா தனிமை கியூவா அக்கே ஓயாட்ட மே மே வளவு லோ வைக்கணும். நாய் கூடு கட்டுற நேரம் தான் வாராங்க. வணக்கம், நான் ரசீனா, நோர்வேலிருந்து வந்திருக்கிறேன். ராசி டெக்ஸ்டைல் என்று சொன்னால், நோர்வே ராசி டெக்ஸ்டைல் கிட்டத்தட்ட இப்போ உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் நான் நாய் வளர்க்குறேன்றது சொல்லி. நாயின்டா எனக்கு அவ்வளோ விருப்பம். காரணம் என்னென்னு சொன்னால், எந்த வீட்லேயும் ஒரு ஜீவன் இருக்குது, அதால் அப்படித்தான் மற்ற ஜீவன்களுக்கும் பசிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி. நான் போன வருஷம் இலங்கைக்கு வந்தேன்னா, வந்த இடத்துல சில குட்டிகள் வந்து பசியில் கண் திறக்காத குட்டிகளை ரோட்டில் கொண்டு வந்து விட்டு வச்சுருந்தவங்க. அப்போ நாங்கள் அதை எடுத்து அஞ்சு குட்டியை நாங்கள் வளர்த்தோம். நோர்வேல இருந்து இப்ப இங்க வந்து என்னுடைய இன்னொரு காணி 16 வருஷம் சும்மா தான் இருக்கு. அந்த காணி, இந்த காணி, இந்த காணி எல்லாம் 16 வருஷம் சும்மா இருக்கு. நாங்க வந்து எனக்கு 4 காணாது ஃபர்மிஷன்கள் எடுக்க. அப்ப நான் ஒருக்கா ஜிஎஸ்கிட்ட சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், கட்டுறேன் சார், ஆனா நான் ஃபர்மிஷன் நான் எடுக்கிறேன். டிஎஸ்ஓ பிரதேச சபையில போய் இதை ஒன்று கொடுத்தேன். நான் அப்பாட உறுதி தான் இந்த காணி, அப்ப நான் எல்லாம் செய்யறேன் சொல்லிட்டு வந்து கட்டி கொண்டு இருக்க, இவங்க இப்படி பிரச்சனை. இப்போ பொமிஷன் டக்குன்னு எங்களுக்கு கிடைக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும், நாங்கள் கொடுத்து வர டைம் எடுக்கும். இப்போ இவ வந்து என்னட்ட முதல் சண்டை பிடிச்சது வந்து இந்த காணியை வந்து ஆக்கள் வந்து வேண்டாங்க இல்லை. அப்போ நான் வர சொல்லி எந்த ஒரு கதையும் கிடைக்கல, காணி 5 லட்சத்துக்கு கொடுக்குறேன்டா. ஓகே, 1 ரூபா குறையாமல் நான் அந்த காணியை எடுக்கிறேன், நான் வந்து சிஸ்டமாக தான் கட்டுறேன். அப்போ அவள் போய் யார்கிட்ட எல்லாம் கதைச்சி திருப்பி பிரச்சனை பண்ணி பொடியங்கள் எல்லாம் வந்து சண்டை பிடிச்சி எந்த மனுஷியாவுக்கு ஒரு பொடியம் வந்து சண்டை. நான் இந்த வேலையை பாக்குறதா, இந்த உயிர்களை பாக்குறதா, விசமைப்பன் சொல்றாங்க. ஒரு பொடியன் வந்து சொன்ன வீடியோ நான் எடுத்து வச்சிருந்தேன், விசமைப்பன். இப்ப நான் போனா 2 நாள் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சா நான் சாப்பாடு, 2 பேர் 40 நேரத்துக்கு வேலைக்கு ஆள் புடிச்சு, நான் நாய் குட்டி 40 நாய் தான் இருக்கு. இதுல தாஸ் நகர்ல போய் பாருங்க, உடம்புல ஒரு முடி கூட இல்லாம சுருங்கி தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம ஒரு நாய் ஒன்று இருக்கு. ஏன்னா அந்த நாயில நனைஞ்சா வருத்தம் வராதா இவங்களுக்கு? சப்போர்ட் பண்ணணும். அக்கா நீங்க இப்படி ஒரு விஷயம் பண்றீங்களா, இந்தாங்க 5 லிட்டர் பால், நான் பக்கத்துல தான் இருக்கிறேன், பால் மாடு வச்சிருக்கிறேன், இந்தாங்க பால், இந்தாங்க கீரை, இந்தாங்க அரிசின்னு அவங்க எங்களுக்கு உதவி செய்யறதை விட்டுட்டு விழிப்புணர்வே இல்லாம சண்டை பிடிக்கிறாங்க. நான் வச்ச வந்து பார்த்தேன், ஓகே மக்கள் குழம்புறாங்க, நீங்க அந்த சிஸ்டம் படி செய்யுங்க, ஆனா பிரச்சனை வந்தா நான் பாப்பேன் சொல்லிட்டு போயிட்டேன். வந்து பார்த்துட்டு போயிட்டு அவருக்கு விளங்குது, இவங்க சிஸ்டம் படி செய்யறாங்க, கொஞ்சம் தாமதமாகுது. உலக மக்களே சப்போர்ட் பண்றாங்க நாய் வளர்க்க, இந்த ஊர் மக்கள் சப்போர்ட் இல்ல. சொன்னா இதுல நிறைய சமூக பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, இந்த மக்களுக்கு இந்த நாய் வளர்ப்பால நிறைய பிரச்சனை இருக்கு. சிறிய கிராமம் தானே, இந்த சிறிய கிராமத்துக்குள்ள இப்ப நாங்க நாய் வளர்க்குறாங்கடா, 200 நாய் போடும்போது இதுல உள்ளாக்கள் அரசாங்க தொழில் இல்ல, அந்த நாடு கூலி வேலை செஞ்சுட்டு வந்து வேலை செஞ்சு சாப்பிடுறாக்கள். அவங்க வந்து படுக்கும்போது நாய்கள் டிஸ்டர்ப், எப்படியுமே நாய் ஊழ விடும், குலைக்கும் அப்படின்றதுல அவங்களுக்கு நித்திரை இருக்காது. அடுத்த இன்னொரு பிரச்சனை, பள்ளிக்கூடம் விட்டு போகிற பிள்ளைகள், இதில் நிறைய பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள் இருக்கு, அதுகள் போய்க்கல ஒரு நாய் தவறுதலாக வந்து கடித்தா கூட நாய்களுக்கு தடுப்பூசிகள் இல்லை. அப்போ அதால் பிள்ளைகளுக்கு மரணம் குடிதலை ஏற்படலாம். அடுத்தது ஒரு கட்டத்துக்கு மட்டும்தான் இவங்களால் அசிட் ஊத்தியோ என்னவோ செய்து இந்த கிருமிகளை அழிக்கிறதுல இந்த மனத்தை கட்டுப்படுத்த முடியும். ஒரு கட்டத்துக்கு மேலே மழை பெய்கிற காலத்தில் எப்படியும் அந்த டொய்லெட் மணக்கத்தான் பார்க்கும். அப்படி இவங்க டொய்லெட்டை அள்ளி ஒரு குளிக்கல போட்டாலும் பாத்ரூம் இருக்கிறத இவங்க என்ன செய்வாங்க, நாய்கள்ட்ட வாய்கள் இருந்து வடிகிற அந்த கழிவுகள், எச்சிகள், எச்சங்கள், எப்படி மழை பெய்யும் போது இது இந்த இது புட்டி நிலம், இந்த புட்டி நிலத்துலேருந்து கீழே உள்ள நிலம் எல்லாத்துக்கும் இந்த தண்ணி பரவும். இவங்களால தண்ணியை கொண்டு போய் கட்டுப்படுத்த இயலுமா? மழை நேரத்தில் இவங்களால கட்டுப்படுத்தி ஒரு குளிக்கல விட இயலுமா? ஒரு மழை தண்ணியை விட இயலாது, எப்படியும் வெளியேறத்தான் பார்க்கும். இதுக்காக தான், மக்களுக்காகத்தான். இப்போ எந்த காணி இதில் பக்கத்து காணி, எந்த காணி
இந்த காணியை நான் அவா எனக்கு சொன்னவா, நான் உங்களுக்கு 5 லட்சம் படி ஒரு பரப்புக்கு நான் காசு தரேன், யாவுக்கு அறிவிக்கிறான்னு சொல்லி அப்படி சொன்னனால அவனும் சொல்லல. அதோட போய் நான் எல்லாரும் இடத்துக்கும் அறிவிச்சேன். அறிவிச்சுட்டு அப்போ பிறகு இன்னொரு ஆள் வந்து எனக்கு ஃபோன் எடுத்துக்கிட்ட, நாங்கள் இதனை உடனே ரெடி கேஷில் எடுக்கிறான்னு நான் சொன்னேன். எனக்கு வேணாம், இதில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் கொண்டு வந்து ஒரு 7 பரப்பு காணி இருக்குது, 5 லட்சம் படி 35 லட்சத்துக்கு நான் விற்றுட்டு போயிடுவேன். நான் விற்றுட்டு வேறு இடத்துக்கு போயிடுவேன். ஆனால் இதில் இருக்கிற மக்கள் இதில் தான் இருக்க போகிறாங்க. இதில் இந்த பிள்ளைகள் குட்டிகள் எல்லாமே, இதில் இருக்கிற மக்கள் எல்லாமே அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே கூலி வேலை செய்தால் தான், அரசாங்க தொழில் இல்லை, எல்லாரும் கூலி வேலை செய்கிற மக்கள். அப்போ அந்த மக்களுக்கு என்ன, அண்ட நாடு சாப்பாட்டுக்கே பொருளாதார ரீதியில் நிறைய கஷ்டப்படுறாங்க. இவங்க அப்படி அதுக்கான நோய் வந்தால் அந்த நோய்க்கு இவங்க எப்படி மருந்து எடுக்க முடியும், அதுக்காக செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கான மூலதனம் இருக்கா முதல்ல? அப்போ இவங்க யோசிக்க வேணாமா? அதை இவ சொல்கிறது சொல்கிற, நான் இங்கே வந்து வளர்த்து போட்டு நான் வெளிநாட்டிலேருந்து எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. இங்கே இருக்கிறதார் பொது மக்கள் மட்டும்தான் இந்த ஊருக்குள்ளே இருக்க போகிறாங்க. இவன் போயிடுவா, இதில் கட்டி போட்டு ஹோமண்டுக்கு கட்டி போட்டு அவள் வெளிநாட்டுக்கு போயிடுவா. அவள் வருவா, அவள் இந்த இடத்துல இருப்பாவன்டா ஓகே, அவள் வந்து இந்த இடத்துல இருக்க சொல்லுங்கள், இந்த நாய்க்கொட்டிலுக்குள்ளேயே இருக்க சொல்லுங்கள், அவள் பராமரிக்க சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கு பிறகு ஓகே.